நாற்பத்தி நான்காவது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்கும் அனைவருக்கும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்த போட்டியில் பங்கேற்கும் இந்தியாவின் பிற பகுதிகள் மற்றும் உலக நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் அனைவரும் வரலாற்று மற்றும் கலாச்சார தலங்களை பார்வையிடவும் தமிழ்நாட்டின் தெளிவான மற்றும் துடிப்பான ஆன்மீகத்தின் ஒரு பகுதியாக இருக்க அன்புடன் அழைப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். உலகமே ஒரு பெரிய குடும்பம் என்ற உண்மையான உணர்வோடு நாம் போட்டியில் பங்கேற்று வென்று புதிய வரையறைகளை வகுப்போம் என்றும் அவர் கூறியுள்ளார். கொரோனா தொற்றின் அச்சுறுத்தல் இன்னும் முடியவில்லை என்பதால் தனிப்பட்ட பாதுகாப்பை உறுதி செய்யவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி கேட்டுக்கொண்டார். மாமல்லபுரம் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்கும் வீரர்களுக்கு தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள செய்தியில், உலக அரங்கில் தாய்நாட்டின் பெருமையை நிலைநாட்டக்கூடிய பிரம்மாண்டமான செஸ் போட்டி நம் தமிழ் மண்ணில் நடைபெறுவது பெருமைக்குரியது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எப்போதும் விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தும் பிரதமர் நரேந்திர மோடி இப்போட்டியை துவக்கி வைப்பது சிறப்பிற்குரியது என்று அவர் தெரிவித்துள்ளார். செஸ் போட்டியில் கலந்து கொள்ளும் அனைவரும் வெற்றி பெற தமது வாழ்த்துக்களை கூறியுள்ளார். இந்த போட்டியில் கலந்து கொண்ட அனுபவம் வீரர்களின் வாழ்வில் என்றென்றும் பசுமையாய் நிலைத்திருக்கும் என்று குறிப்பிட்டுள்ள அவர், இந்திய கலாச்சாரமும் தமிழக கலாச்சாரமும் பெருமையான பதிவை தரும் என்றும் குறிப்பிட்டுள்ளாா்.